யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் கடந்த 55வது காணொளியாக ஆர்டினோ தொழில்நுட்பம் தொடர்பாக ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். ஆர்டினோ ரோபோட்டிக் சுற்றுக்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த காணொளியில் ஆர்டினோ சுற்றுக்கள் தொடர்பாகவும் அதன் பாகங்கள் தொடர்பாகவும் அதன் கட்டமைப்புகள் தொடர்பாகவும் ஆர்டினோ வகைகள் தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஆர்டினோ உணவின் ஐடி ஒன்றை நிறுவ தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த ஆர்டினோ ஐடியில் கோடிங்கை எழுதி எளிய பரிசோதனை ஒன்றை செய்து பார்ப்பது தொடர்பாகவும் இந்த காணொளி தயாராக உள்ளது. அதனை நாங்கள் இப்பொழுது ஒரு கணினியின் உதவியுடன் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். ஆர்டினோ ஐடியானது கணினியில் நிறுவப்பட வேண்டியது. அந்த வகையில் அந்த விடயங்களை ஒரு கணினி திரையின் உதவியுடன் அனைவரும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி நாங்கள் ஒரு கணினி அருகே செல்வோம். நாங்கள் முதலில் கூகுள் தேடும் பொறியில் ஆர்டினோ ஒன்று டைப் செய்து கொள்வோம். அதன்படி முதலாவதாக ஆர்டினோ ஹோம் வருகின்றது. அதனை கிளிக் செய்து கொள்வதுடன் ஆர்டினோடைய இணையதள பக்கத்துக்குள் செல்லலாம். www.ardino.cc என்பது அதனுடைய இணையதள பக்கத்தினுடைய பெயராகும். இங்கே பல மெனுக்கள் காணப்படுகின்றன. அங்கே சாஃப்ட்வேர் என்ற மெனுவில் டவுன்லோட்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்து கொள்வோம். இங்கே கீழே அந்த ஸ்க்ரோல் பண்ணி செல்லும் பொழுது விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் 7 அண்ட் அப் என்று காணப்படுகின்றது. நாங்கள் விண்டோஸ் இயங்குதளத்தை கூடுதலாக அனைவரும் பாவிப்பதன் காரணமாக நானும் விண்டோஸ் பாவிப்பதன் காரணமாக விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் 7 அண்ட் அப் என்ற பகுதியை கிளிக் செய்து கொள்கின்றேன். அதன் மூலம் நாங்கள் அந்த பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஆர்டினோ ஐடியினுடைய பக்கத்துக்கு செல்கின்றோம். இங்கே கன்ட்ரிபியூட் அண்ட் டவுன்லோட் என்று காணப்படுகின்றது. இந்த இவயத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வதாக இருந்தால் இதனை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவ்வாறு இல்லை என்றால் ஜஸ்ட் டவுன்லோட் என்ற பகுதியை கிளிக் செய்து கொள்ளலாம். இங்கே தரவிறக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தரவிறக்கம் முற்று பெற்றதும் இஎக்ஸி ஃபைல் எங்களுக்கு தோன்றும். அதனை ஜெஸ் என்று கொடுப்பதன் மூலம் இந்த ஆர்டினோ ஐடியை இந்த கணினியில் நிறுவிக்கொள்ளலாம். அதன்படி ஆர்டினோ ஐடி மென்பொருள் நிறுவுவதற்கான பொப்அப் விண்டோவில் ஐ அக்ரி என்று கொடுப்பதன் மூலம் நிறுவும் செயற்பாட்டை ஆரம்பித்து வைக்க முடியும். வேண்டிய இடங்களில் நெக்ஸ்ட் என்ற பட்டனை அழுத்துவதன் மூலம் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அங்கே ஆர்டினோ ஐடியானது சிறந்த முறையில் இயங்குவதற்கு ஆர்டினோ சுற்றுக்கள் கணினியுடன் சிறந்த முறையில் இணைக்கப்படுவதற்கு தேவையான எல்எல்சி போர்ட்ஸ் ஆர்டினோ யூஎஸ்பி டிரைவர் லிப் யூஎஸ்பி வின் 32 ஜெனினோ யூஎஸ்பி டிரைவர் லினினோ யூஎஸ்பி போர்ட்ஸ் என்ற 5 வகையான அல்லது அதற்கு மேற்பட்ட செலுத்தி டிரைவர்கள் அதாவது டிரைவர் சாஃப்ட்வேர்களை நிறுவுவதற்குரிய அனுமதியை கேட்கும். அதனை நாங்கள் இன்ஸ்டால் என்று வழங்குவதன் மூலம் நிறுவன் செயற்பாட்டை பூர்த்தி செய்ய முடியும். இப்பொழுது இந்த கணினியில் ஆர்டினோ ஐடியானது நிறுவப்பட்டுள்ளது. அந்த நிறுவப்பட்ட ஆர்டினோ ஐடியை ஓபன் செய்து நாங்கள் இப்பொழுது ஆர்டினோ சுற்று ஒன்றை இயங்க செய்து பார்ப்போம். இதுதான் ஆர்டினோ ஐடி எனப்படுகின்ற ஆர்டினோ சுற்றுக்களை இயங்க வைக்கின்ற மென்பொருளாக காணப்படுகின்றது. இங்கே டூல்ஸ் என்ற பகுதியில் பார்த்தால் போர்ட் தெரிவு செய்யப்பட வேண்டும். நாங்கள் முதல் தடவையாக இப்பொழுது ஆர்டினோ உணவு சுற்றை இங்கே இணைக்கின்றோம் என்று வைத்துக்கொண்டால் போர்டானது இயங்குகின்றது. அந்த எல்இடி அதனை குறித்து காட்டுகின்றது. போர்ட் தெரிவு செய்யப்படவில்லை. எனவே மீள நாங்கள் தெரிவு செய்தால் இங்கே போர்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கணினியில் இந்த ஆர்டினோ உணவு போர்ட்டானது பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக இந்த யூஎஸ்பி கேபிளை பொருத்தியவுடன் அந்த போர்ட் தானாக தெரிவு செய்து கொண்டது. அதன் போன்று நாங்கள் போர்டை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். போர்டும் இங்கே ஆர்டினோ உணவு என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது பயன்படுத்தப்பட்ட ஆர்டினோ உணவு போர்ட் ஆகும் இந்த கணினியில். அந்த வகையில் இந்த வேலை புதிதாக நீங்கள் நிறுவப்பட்டதாக இருந்தால் இந்த ஆர்டினோ உணவு போர்ட்டை யூஎஸ்பி கேபிளூடாக பொருத்திய பின்னர் இவற்றினை நீங்களாகவே தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த டிரைவர் சாஃப்ட்வேர்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் இந்த ஆர்டினோ உணவு போர்ட்டில் உள்ள இந்த எல்இடியை விட்டுவிட்டு ஒளிரத்தக்கதாக நாங்கள் இங்கே இந்த கோடிங்கை செய்து பார்க்கலாம். இங்கே ஃபைல் மெனுவில் எக்ஸாம்பிள்ஸ் என்ற பகுதியில் பேசிக்ஸ் என்ற பகுதியில் பிளிங் என்ற கோடிங் காணப்படுகின்றது. இது ஏற்கனவே இந்த ஐடியில் அதாவது ஆர்டினோ ஐடியில் பரிசோதிக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட விடயமாகும். இதனை நாங்கள் ஓபன் செய்து கொள்வோம். இங்கே பிளிங் என்று வருகின்றது. மேலே இது தொடர்பான விளக்கங்கள் காணப்படுகின்றன. கீழே பார்த்தால் இவைதான் நமக்கு தேவையான பகுதியாகும்.
void setup, void loop. Void setup எனப்படுவது இந்த ஆர்டினோ உனோ போர்டானது என்ன வேலையை செய்ய போகின்றது என்பதை கொடுப்பதற்காக வழங்கப்பட்ட பகுதியாகும். இங்கே நாங்கள் பின் மோடை கொடுக்கின்றோம். LED built-in என்ற ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவப்பு LED ஆனது built-in LED ஆகும். இந்த LED ஐ அவுட்புட் ஆக பயன்படுத்துமாறு கூறுகின்றது இந்த பின் மோட் என்ற void setup ஆகும். இந்த void setup-இல் காணப்படுகின்ற பின் மோட் ஆனது நாங்கள் இந்த Arduino Uno போர்டில் உள்ள onboard-இல் உள்ள LED ஐ குறிப்பதாக இருக்கின்றது. அதற்கு அந்த அவுட்புட்டை வழங்குமாறு பணிக்கின்றது. அதுதான் இந்த void setup-னுடைய தொழிற்பாடாகும். அடுத்ததாக இங்கே void loop காணப்படுகின்றது. ஆம், நாங்கள் வழங்கப்பட்ட இந்த 13வது LED அவுட்புட்டாக பயன்படுத்தினால் இந்த அவுட்புட்டாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த LED-க்கு என்ன தொழிற்பாட்டை வழங்கப் போகின்றோம் என்பதுதான் void loop என்ற பகுதியில் நாங்கள் எழுத வேண்டிய விடயமாகும். இங்கே digital write என்று எழுதப்படுகின்றது முதலாவது கோடி. LED underscore built-in comma போட்டு ஒரு இடைவெளி விட்டு ஹை என்று போட்டால் இந்த LED ஆனது ஒளிரும் என்று அர்த்தமாகும். டிலே என்று குறிப்பிடப்படுகின்றது 1000 மில்லி செகண்ட். இங்கே செகண்ட் ஆனது மில்லி செகண்டில் குறிப்பிடப்பட வேண்டி இருக்கும். அடுத்ததாக டிஜிட்டல் ரைட். LED built-in low. லோ என்றால் ஒளிராமல் அணைவதற்கும் உரிய கோடிங்காக காணப்படுகின்றது. அதனை முடித்துக்கொண்டு அடுத்ததாக டிலே, அதற்கும் 1000 மில்லி செகண்ட் என்று குறிப்பிட வேண்டும். இந்த void setup, void loop ஆகிய இரண்டும் நாங்கள் சரியாக பூர்த்தி செய்து விட்டோமா என்று பார்ப்பதற்கு இந்த சரி என்ற பட்டனை அழுத்துவதன் மூலம் கீழே கம்ப்ளைன் ஸ்கெட்ச் என்று வருகின்றது. டன் கம்ப்ளைன். டன் கம்ப்ளைனிங் என்றால் நாங்கள் எழுதப்பட்ட இந்த void setup, void loop ஆகிய கோடிங் ஆனது சரி என்று அர்த்தமாகும். இதன்படி நாங்கள் இந்த எழுதப்பட்ட கோடிங்கை இந்த Arduino Uno என்ற போர்ட்டுக்கு செலுத்துவதற்குரிய பட்டனாக இந்த அப்லோட் என்ற பட்டன் காணப்படுகின்றது. நாங்கள் இதனை ஒரு முறை அழுத்துவோமாக இருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த void setup, void loop ஆனது USB கேபிளோடாக இந்த Arduino Uno போர்டை வந்து சேரும். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது அதனை அழுத்தி பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், அந்த LED ஆனது ஒரு செகண்ட் இடைவெளியில் விட்டு விட்டு ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன் போர்ட்டில் உள்ள LED ஆக காணப்படுவதன் காரணமாக, இங்கே LED built-in என்று கொடுத்ததன் காரணமாக ஒன்போர்ட்டில் உள்ள LED ஆனது விட்டு விட்டு ஒளிந்து கொண்டிருக்கின்றது. ஹை எனப்படும் பொழுது ஒளிரவும், லோ எனப்படும் பொழுது அணையக்கூடியதாகவும் இந்த ப்ரோக்ராம் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இங்கே புல்லட்டின் LED எனப்படுவது டிஜிட்டல் அவுட்புட்டில் உள்ள 13வது பின்னை குறிக்கும். எனவே நாங்கள் அந்த பின்னில் ஒரு LED-யை தொடுத்து பார்த்தால் தெரியும் உண்மையாக இருக்கின்றதா என்று. இங்கே காணப்படுவது 13வது பின்னாக காணப்படுகின்றது. இது இதற்குள் LED-னுடைய பிளஸினையும், அடுத்ததாக கிரவுண்ட் காணப்படுகிறது. அதற்குள் LED-னுடைய மைனஸ் பின்னையும் இணைத்தால் இந்த LED ஆனது ஒன்போர்ட்டில் உள்ள LED-யுடன் விட்டு விட்டு ஒளிர்வதை காணலாம். எனவே 13வது பின்னானது ஒன்போர்ட்டில் உள்ள LED-க்கு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். அதன்படி நாங்கள் இப்பொழுது இங்கே 13வது பின் இதுவென்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. எனவே நாங்கள் 13வது பின்னுக்கு பதிலாக வேறு ஒரு பின்னை வழங்கி அதன்படி அந்த பின்னில் LED-யை பொருத்தும் பொழுது அந்த LED ஒளிர்கிறதா என்பதை பார்ப்போம். அந்த வகையில் பின் மோட் என்ற பகுதியில், void setup-இல் பின் மோட் என்ற பகுதியில் நாங்கள் 8வது பின்னை கொடுத்து பார்ப்போம். அதே போன்று void loop என்ற பகுதியிலும் LED built-in என்ற பகுதியில் 8வது பின்னை கொடுத்து பார்ப்போம். டிஜிட்டல் ரைட் என்ற பகுதியிலும் LED built-in என்ற பகுதிக்கு 8வது பின்னை வழங்கி பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த வழங்கப்பட்ட கோடிங் ஆனது சரியானதா என்று பார்ப்போம். சரி என்று காட்டுகின்றது. எனவே நாங்கள் இதனை அப்லோட் செய்து பார்ப்போம். ஆம், அப்லோட் செய்து விட்டோம். டன் அப்லோடிங் என்று வந்துவிட்டது. ஆனால் இந்த LED அணைந்து விட்டது. என்ன காரணமாக இருக்கும் என்றால், நாங்கள் இப்பொழுது வழங்கப்பட்ட கோடிங்கின் வழியாக 8வது பின்னுக்கு அந்த பிளிங்கிங் என்ற ஃபங்க்ஷன் ஆனது கடத்தப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் இந்த 8வது பின்னுக்கும் கிரவுண்ட் என்ற பின்னுக்கும் இந்த LED-யை ஒருமுறை இணைப்பு செய்து பார்ப்போம். இது 8வது பின்னாக காணப்படுகின்றது, இது கிரவுண்டாக காணப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது அதனை
எட்டாவது பின்னுக்கு அந்த கோடிங் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. எனவே இந்த எளிய பரிசோதனையின் மூலம் நீங்கள் சிறிய பரிசோதனையாக இருந்தாலும் உங்களுக்கு இது புதுமையானதாக இருக்கக்கூடும். அந்த வகையில் நாங்கள் இதில் இன்னொரு மாற்றத்தை செய்து பார்ப்போம். இந்த டிலே என்ற பகுதியில் 1000 மில்லி செகண்ட் என்றதுக்கு பதிலாக 500 மில்லி செகண்ட் என்பதை வழங்கி பார்ப்போம். அதன்படி இந்த எல்இடி ஆனது எவ்வாறு ஒளிர்கின்றது என்பதை பார்க்கலாம். அப்லோட் செய்து பார்ப்போம். வேகமாக ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் 2000 என்று வழங்கி பார்ப்போம். அப்லோட் செய்து பார்ப்போம். மிகவும் மெதுவாக ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் வெவ்வேறு இலக்கங்களை இதிலே பதிவு செய்து அதனை அப்லோட் செய்வதன் மூலம் இந்த சுற்றினை நீங்கள் தொழிற்படுத்தி செய்து பார்க்கலாம் என்ற வகையில் இந்த காணொளியில் என்னால் இந்த விடயம் இந்த காணொளியில் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த காணொளியில் நாங்கள் பிரெட் போர்டை எவ்வாறு ஆடினோ உணவுடன் இணைப்பது தொடர்பாக பார்க்கலாம். ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு அதிக நேரம் எடுப்பதன் காரணமாக ஒவ்வொரு விடயமாக ஒவ்வொரு காணொளியில் வழங்கலாம் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் நாங்கள் அடுத்த காணொளியில் பிரெட் போர்ட் ஒன்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு முதலாவது காணொளியில் இந்த ஆடினோ உணவு போர்ட்டுக்கு 3 வழிகளில் பவரை செலுத்தலாம் என்று கூறியிருந்தேன். இங்கே யூஎஸ்பி கேபிளால் வழங்கப்படுகின்ற பவரினை பயன்படுத்தியே இந்த எல்இடி ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த காணொளிகளில் தேவையான இடத்து வேறு பவர் சோர்ஸ்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். யூஎஸ்பி கேபிளூடாக கணினியிலிருந்து கிடைப்பதன் காரணமாகவே இந்த எல்இடி ஆனது ஒரு தடையை இணைக்காமல் நேரடியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இங்கே வருகின்ற போல்ட் அளவானது கிட்டத்தட்ட 3.5 வோல்ட்டுக்கு குறைவானதாகவே காணப்படுகின்றது. அதனால் இந்த எல்இடி ஆனது பழுதடைவதற்கு வாய்ப்பில்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸை வழங்குவோமாக இருந்தால் இந்த எல்இடியை இணைப்பதற்கு தடை ஒன்றை இணைக்க வேண்டியிருக்கும். அந்தந்த தேவை ஏற்படும் பொழுது அதற்குரிய விளக்கங்களை அங்கே வைத்து வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும், அதனால் பிடித்திருக்கும். எனவே லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கொமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள். இது யாருக்கு பயனுள்ளதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் சிம்பளையும் அழுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதன் மூலம்தான் என்னுடைய என்னால் வெளியிடப்படுகின்ற இந்த காணொளிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சேனல் தொடர்பில் என்னால் முகநூல் பக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் இந்த காணொளியின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது. விரும்பியவர்கள் அந்த லிங்கை அழுத்துவதன் மூலம் அந்த பக்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்ற செய்தியையும் கூறி இதுவரை இறுதி வரை இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த ஒரு ஆடினோ சுற்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.